గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2024 ஆகஸ்ட் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த மாதம் துவங்குகிற போது எப்படி இருக்குன்னா, ரிஷபராசியில் குரு மங்கள யோகத்தோடு இந்த மாதமும் துவங்கிறது. அதே போல் துவக்கக்கூடிய நாள் அன்று ரிஷபராசியிலும் மிதுனராசியிலும் சந்திர பகவான் அமர்ந்து தன்னுடைய பயணத்தை துவங்கிறார். அந்த சந்திரனுடைய பயணம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒரு ரவுண்டு வந்து திரும்ப மிருகசீரிஷம் முடிந்து திருவாதிரை புனர்பூசம் பூசம் வரைக்கும் இந்த மாதம் சந்திரனுடைய பயணம் அமைகிறது. கடகராசியில சூரியனும் புதனும் மாத துவக்க நாள் என்று அமர்ந்திருக்கிறாங்க. அதுல 17 இந்த ஆகஸ்ட் 17 சூரிய பகவான் சிம்மராசிக்கு பயிற்சி அடைஞ்சிடுவார். ஏன்னா ஆவணி மாசம் ஆரம்பிச்சிடும். அதே போல சிம்மராசியிலே சுக்கர பகவான் இருந்து அருளாசி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்படின்னு எடுக்கும்போது எண்ட் ஆஃப் திஸ் மந்த் 26 சுக்கர பகவான் கன்னிராசிக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி இருக்கு. அதே போல செவ்வாய் பகவான் 26 மிதுனராசிக்கு போவார். அது ஒரு பயிற்சி இருக்கு. அதே போல கன்னிராசியில கேது பகவான் கும்பராசியில வக்கர சனி இருக்கார். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சனி பகவான் வக்கரமா இருக்கார். மீன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். இது அடிப்படையாக வச்சுருந்தா உங்க ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே போல இது பதிவுடைய கடைசியிலே மிக முக்கியமாக இந்த மாதத்திலே ஆடி மாதம் வருது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் என்பது மிகச்சிறப்பான மாதம். இந்த மாதத்துடைய பண்டிகைகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பலன்களை கேட்பதோடு இந்த விவரங்களையும் சேர்த்து கேட்டு பலன் பெறுங்கள், நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியை வந்து செவ்வாயோடு கூடிய குரு பகவான் பார்ப்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். மங்கள காரியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் புனிதப்படுகின்றன. பினான்சியலா ரொம்ப நல்லா இருக்காங்க. வாழ்க்கை அந்தஸ்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்க எந்த ராசியெல்லாம் குரு பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு மேன்மைகள் உருவாகுது. இப்போ மகர ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையுடைய மேன்மைகள் அதிகரிக்கும். ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க செல்லக்கூடிய காலகட்டம். அதில் ஏன் அவ்வளோ ஒரு வார்த்தையை சொல்றோம்னா, உங்க ராசியில உச்சமடையக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 4 11 இடத்திற்கும் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயோடு இணைந்து குரு பகவான் பார்ப்பதனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு மிகச்சிறந்த உயர்வுகள் இருக்கும். உதாரணமாக ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் வாங்க முடியலை, இப்போ நல்ல முறையில் வீடு வாங்க முடியும். பூர்வீக சொத்து கைக்கு கிடைப்பதில் பெரிய பிரச்சனைகள் இருக்கானால் அந்த பிரச்சனைகள் விலகி இப்போ நல்ல முறையில் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் தான் ராசிக்கு அதிபதி. அந்த சனி வக்கரமா இருக்கார். இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிலருக்கு வந்து அந்த ப்ரொஃபஷன் நம்மளால இது பண்ண முடியுமா, ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருப்போம் ப்ரொஃபஷனை, ஆனால் திடீர்னு இப்போ மனசுக்கு தோணும் நம்மளால இந்த தொழிலை செய்ய முடியுமா, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா, இந்த தொழிலை விட்டுறலாமா. ஒரு பெரிய நிறுவனத்தை கூட நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கும், அந்த நிறுவனத்தை நடத்த முடியுமா, நம்மளால சம்பளம் கொடுக்க முடியுமா, நம்ம ஃபினான்சியல் ஃப்ளோ சரியில்லையே, இப்படிங்கிற கவலை வரும். இப்போ இந்த கவலையெல்லாம் நீக்குவதற்கு குரு பகவான் அனுக்கிரகம் பண்றார். செவ்வாயோடு இணைந்த குரு, ஆகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல தொலைகளை போக்குவார். ஒரு கடன் ஒன்று இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும்.
ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் பாம்பன் சுவாமிகளை வழிபடணும். பாம்பன் சுவாமிகளை வழிபடுவது என்பது மிகச்சிறந்த வெற்றியை தரும். சண்முக கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். மகர ராசியில புதுசா வீடு கட்டுற யோகம் வருது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அப்படி அந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல முறையில சந்தான பிராப்தம் அமையக்கூடிய ஒரு யோகம். அதுல உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கார் அப்படிங்கும் போது சில நேரங்களில் நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தை நம்ம நினைச்சபடி கொண்டு போக முடியலையே. நாம ஒரு ஸ்டைல் ஆஃப் லிவிங் நினைச்சிருப்போம், ஃபேமிலி அந்த ஸ்டைல் ஆஃப் லிவிங்ல கொண்டு முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸுடைய வேறு உணர்வுகளோ இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ட்ரபுளோ அதுக்கு காரணம் வச்சுக்கோங்க. ரெண்டாம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரா, நீங்க என்ன செய்யலாம்னோ யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு இந்த நகையை வாங்கி தந்துடுறேன், இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் செய்து கொடுத்துறேன் கூட ஃபேமிலியில் கூட நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. இப்போ கொடுக்குற வாக்குறுதியை காப்பாற்றுறது கஷ்டம். அதுவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது இப்படி நம்ம ஏதாவது வாக்குறுதி கொடுத்துறோம்னா கொடுக்குற இந்த வார்த்தைகள்னால நகையை வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், இப்படி இந்த விஷயங்களை உங்களுக்கு செய்து தரேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்னால ஆர்கியூமெண்ட்டும் பிரச்சனைகளும் தான் குடும்பத்தில் வருது. அதனால எக்காரணம் கொண்டும் வாக்குறுதி கொடுப்பதை தவிருங்கள். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு இதான வேணும், பிறருடைய மனம் புண்படும்படி அதையும் பேசிடாதீங்க. அப்படி பேசுவது திரும்ப வந்து உங்களை பாதிக்கும். நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் இருந்துகிட்டு இருக்கும், ஐயோ எனக்கு இவ்வளவு பணம் இல்லையங்க, என்னால் தொழில் செய்ய முடியலையங்க. அந்த புலம்பலை நிப்பாட்டிடுங்க. நெகட்டிவா உங்களை பேச வைக்கிறது இப்ப சனி பகவான். நெகட்டிவா எதையும் பேசாதீங்க. பேச பேச பிரச்சனைகள் கூடுமே தவிர குறையாது. எல்லா இடத்துலையும் ஆர்குமெண்ட்டை தவிருங்க. குரு பகவான் பார்க்கறதுனால எப்படியாவது உங்களுக்கு தேவையான ஃபினான்ஸ் வரும், மன நிம்மதியா இருங்க, கடன்கள் நடைபெறும். அதே போல சிலருக்கு வயிற்றுப்புண், நாக்குப்புண் போன்றவை வருவதற்கு இப்போ வாய்ப்புகள் உண்டு. கழுத்து வலி, தொண்டை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி பிளஸ் பாயிண்ட் என்ன, ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒரு அழகான கல்வி நிறைந்த நல்ல வரனை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறார். திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரப்போகுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைக்க போறாரு. யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா நான் பிசினஸ் நல்ல டெவலப் பண்ணிடுவேன் நினைக்கிறவங்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்க போறாரு. அது யோகம் இருக்கு. பூர்வீக சொத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேரப்போகுது. தாய் வழியில உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். நல்ல பதவிகள், நல்ல பொறுப்பு வந்து சேரும். இப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். மனைவியுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலரில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதனால சில சமயம் வேலையில் சில தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குருவுடைய பார்வை உங்களை வந்து காப்பாற்ற போகுது. லாபாதிபதி செவ்வாயோடு இணைந்து குரு பகவான் பார்ப்பதுனால பூமி லாபம் உடைய நேரம் தான் இது, அதில் சந்தேகம் இல்லை. லாபாதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று சேர்ந்து இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து சில பேருக்கு கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உருவாகலாம். அதே மாதிரி நல்ல பதவிகள் கிடைத்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம். அந்த அமைப்பும் இப்போ சிலருக்கு இருக்கும். ஸோ நல்ல பதவிகள் பட்டங்கள் உண்டு. வியாபாரம் நல்லா இருக்குது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். எவ்வளோ வந்தாலும் மனசில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நியூ ஆர்டர்ஸ் கிடைக்கலையே பிஸ்னஸுக்கு அப்படிலாம் தோணும். இதுக்கெல்லாம் இந்த சனி வக்கரமாக இருப்பது ஒரு காரணமாக இருக்குது. புதுசாக வேலை தேடுறவர்களுக்கு வந்து அழகாக இப்போ வேலை தேடலாம். ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்து வேலை மாற வேண்டிய அவசியமும் பல மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படுது. புதிய வேலை தேடலாம். இப்போது உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கணும். நான் என்ன பண்ணலாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நாகவல்லி அம்மனை வழிபடணும். நாகவல்லி அம்மனை வழிபடுவது, நாகங்களை வைத்திருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபடுவது,
எல்லா வகையிலும் மேன்மையை கொடுக்கும். கருமாரியை கும்பிடுறோம், இந்த மாதிரியான தெய்வங்களுடைய வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல மேன்மைகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எல்லா வம்பு வழக்குகள்லையும் ஒதுங்கியிருங்க, நன்மைகள் நடக்கும். இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம், நிறைய பண்டிகை வருது பாருங்களேன். மிக முக்கியமாக தெய்வ வழிபாடுகளுக்கு உள்ள அற்புதமான மாதம். இந்த வழிபாடுகளை ஏன் சொல்கிறேன்னா, அது சரியாக பின்பற்றுங்க, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இப்போ பிரதோஷம் பாருங்களேன், மூணு பிரதோஷம் இந்த மாதத்தில் வருது. இந்த மாத துவக்க நாள் அன்னைக்கு 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம் இருக்கு, 17ஆம் தேதி பிரதோஷம், 3வது பிரதோஷம் 31ஆம் தேதி வருது. ஸோ மாதத்துடைய தொடக்க நாள், மாதத்துடைய இறுதி நாள் ரெண்டுமே பிரதோஷம், இடையில 17ஆம் தேதியும் பிரதோஷம் வருது. இந்த பிரதோஷ நாட்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய ஜாதகங்களில் வந்து இருக்கக்கூடிய எந்த தோஷம்னாலும் விலகணும்னா கண்டிப்பாக திருக்கோயிலுக்கு போகணும், பிரதோஷ காலத்தில் போகணும். அங்கு சென்று வழிபாடு செய்வது என்பது ரொம்ப மிகுந்த நன்மையை தரும். ஆகவே இந்த பிரதோஷம், மூணு பிரதோஷம் வருது, பயன்படுத்துங்க. மிக முக்கியமான இன்னொரு வைபவம், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய 18ஆம் பெருக்கு, ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆடிப்பெருக்கில் புதிய முயற்சிகளை செய்யுங்களே. எந்த முயற்சி அந்த நாளில் செய்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடையும், நல்ல வலிமை கிடைக்கும். அந்த நாள் அவ்வளவு சிறப்பான ஒரு நாள். ஒரு புதுசாக நம்ம ஒரு விஷயம் எடுத்து செய்யணும்னு நினச்சோம்னா ஆகஸ்ட் மாதம் அந்த முயற்சியை தொடங்கணும். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கு, அந்த 18ஆம் பெருக்கு நீங்கள் கடைபிடிக்கும் போது அது மிகச்சிறந்த நன்மைகளை தரும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 18 வகையான சாதங்கள் செய்து கொண்டு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. இந்த ஆடி 18 எல்லா வகையிலும் வந்து ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுகிறது. ஆகவே நல்ல வளர்ச்சிக்குரிய விஷயங்களை இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். 4ஆம் தேதி மிக முக்கியமான நாள். நம்மளுடைய நிகழ்ச்சிகளை நான் சொல்லிட்டே வரேன். அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள் முன்னோர்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த பூமியில் நாம் பிறப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். இந்த அமாவாசை தினத்திலே நீங்கள் உழுகக்கூடிய தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, வாழ்ந்தவரை இந்த முன்னோர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது, 3 தலைமுறை முன்னோர்களை அழைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுப்பது, அப்பா வழியில் அம்மா வழியில் முன்னோர்களை அழைக்கணும். அது கொடுப்பது என்பது நமக்கு நம்பி, நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கறதுனால. அந்த அமாவாசை நாளிலே அவர்கள் பூமிக்கு வந்து நம்முடைய ஆசீர்வாதம் செய்ய நம்மளுடைய பித்ருக்களுக்கு இறைவன் அனுமதி அளிக்கிறான்னு சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்துங்க. 7ஆம் தேதி திரு ஆடி பூரம். ஆடி பூரம் அன்று நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவசியம் திருக்கோயிலுக்கு சென்று இன்றைக்கி ஆடி பூரத்தில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் அணிவிக்கணும். அதே போல் கண்ணாடி வளையல்களை பிறருக்கு தானமாக வழங்கணும். அன்றைக்கி திருக்கோயிலில் வச்சு வளையல்கள் தானமாக வழங்கணும். சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, தாம்பத்திய பிரச்சனைகள் இருக்கும், அவர்களெல்லாம் ஆடிப்புறத்தில் அம்மனுக்கு வளையல்கள் நினைவித்து பிறருக்கு கொடுப்பது என்பது மிக நல்லது. தொழில் ரீதியான வெற்றிகள் பெற வேண்டும், தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நல்ல வெற்றி வேணுங்கிறவங்களும் ஆடிப்புறத்தை கடைபிடியுங்கள். அம்மனுக்கு கண்ணாடி வளையல்களால் மாலைகள் இருக்குது, அந்த கண்ணாடி வளையல்களை கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வழங்குங்கள், மிகுந்த வெற்றிகள் வரும். அதே மாதிரி ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு 9ஆம் தேதி அற்புதமான நாள். அன்றைக்கி கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, நாக தெய்வங்களையும் கருடனையும் இன்றைக்கு வழிபடுவது என்பது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் போக்கும். பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது சிறப்பாக இருப்பார்களானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் தரும். சும்மாட்டு நாகதோஷம் சொல்லிட்டு இருப்போம், ஆனால் நாகதோஷம் இருக்கக்கூடிய பல பேரை நீங்கள் பாருங்கள், ஆண் மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமியை கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் புத்திரபாக்கியத்தில் தடைகள் இருந்தால் நிவர்த்தியாகும், பரம்பரை நோய்கள் குணமாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஆகவே அன்றைக்கு திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். 10ஆம் தேதி சஷ்டி, அன்றைக்கு விரதம் இருந்து முருகனுக்கு சமர்ப்பணம் செய்வது நம்ம குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும்.
பதினாறாம் தேதி சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கு, வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும் பதினாறாம் தேதி. அப்படி இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி ஏற்படும். கணவனுக்காக பல பெண்கள் நோன்பிருந்து அன்றைக்கு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பாங்க. இந்த மாதத்தில் எவ்வளவு விசேஷங்கள் வருது பாருங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு உபாகர்மா, ரிக்வேதம் யஜுர்வேதத்தை சேர்ந்தவர்களுக்கு அன்னைக்கு உபாகர்மா. அதே போல 22ஆம் தேதி வரக்கூடிய நாள் மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த பேரை கேட்டோடய நமக்கு தெரியும், எந்த சங்கடங்கள் இருந்தாலும் விலகுவதற்கு இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபடணும். 19ஆம் தேதி யஜுர் உபாகர்மா வருது, 22ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது. அந்த சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுவது எல்லா வகையான வெற்றிகளும் தரும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விசேஷம், கோகுலாஷ்டமி. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அந்த கோகுலாஷ்டமி வைபவத்தை, கிருஷ்ணனுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் கோகுலாஷ்டமி. வழிபடுங்க, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியங்களா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலில் வெற்றி பெறுவதற்கும் கோகுலாஷ்டமி வழிபாடு என்பது நல்ல வகையில் நமக்கு உதவும். நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கு நமக்கு உதவும். திருமணங்கள் குடும்பத்தில் நல்ல கூடி வரும். ரொம்ப ஒரு நல்ல பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கு. அந்த மாதத்தை முறையாக பயன்படுத்தி கொண்டு வழிபடுங்கள். உங்கள் ராசியைச் சேர்ந்த அனைவரும் வாழ்க்கையில் எல்லா வெற்றி பெறணும்னு இல்லாமல் அந்த இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்கள் ராசிக்குரிய பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்து தான் பலன்கள் நடைபெறும். அதே போல் உங்களுக்கு வாஸ்து ஆலோசனை வேணும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும், உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.